ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பொண்ணு சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான யம்மியான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான். அதுவும் சிம்பிளாக ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டோட பேர் என்ன அப்படின்னாக்கா பஃபா தோய். இது ஒரு பெங்காலி ஸ்வீட்டு. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நாம் எடுத்து வச்சுருக்கிறது வந்து யோகர்ட். இது வந்து கெட்டி தயிரில் நான் செய்திருக்கிறேன். அது எப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள். இது கூடயே வந்து கண்டன்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், மில்க் மேடு. இது ரெண்டு தான் நமக்கு இதுக்கு தேவையான பொருள். நம்ம வந்து இப்போ கிரீக் யோகர்ட் அப்படிங்கிறது வந்து கடையிலேயே இன்றைக்கி கிடைக்கிது. நான் வந்து வீட்டில் செய்திருக்கிறேன், கடையிலேயே இது அப்படியே கிடைக்கிது. அது கிடைச்சா அது வாங்கிக்கோங்க, இல்லைனா ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு மஸ்லின் துணி இல்லைனா சீஸ் துணி ஏதாவது ஒன்று அதில் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டு நல்ல திக்கான தயிர், ஒரு 500 ml அரை லிட்டர் தயிர் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த துணியில் அந்த தயிரை ஊற்றிடுங்க. தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இது வந்து ஃபுல்லாக ஒரு 500 ml அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது பாருங்கள், இதில் எந்த தண்ணியே இல்லை, இப்போ தான் ட்ராப் ட்ராப்பாக விழுக ஆரம்பிச்சிருக்குது. இது ஒரு 1/2 hour எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ தண்ணி நிற்கிது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு, நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கர்ட்லேருந்து தயிர்லேருந்து இவ்வளோ தண்ணி, அதாவது பகுதிக்கு பகுதி அளவு தண்ணி தனியாக தெரிஞ்சு வந்து நிற்கிது. இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, இதை கொட்டிடலாம். இப்போது இதில் இருந்து இந்த வடிகட்டி எடுத்த இந்த தயிர் தான் சாஃப்டாக அவ்வளோ ஸ்மூத்தியாக இருக்கும். இதுதான் வந்து யோகர்ட், கிரீக் யோகர்ட்னு சொல்லுவாங்க. கடையில் நீங்கள் யோகர்ட்னு கேட்டிங்கன்னா இது தான் கிடைக்கும். இப்போ இது கூட கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு 250 ml ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலான ஸ்வீட் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ் மில்க் கிடைக்காதவங்க 150 ml பாலில் 1 cup சுகர் சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து கிடைச்சிடும். இப்போ டைரெக்டாக மில்க் மேட் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னாக்க நீங்கள் வந்து அதையே டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நான் மீடியம் ஸ்வீட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும் அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளெண்ட் பண்ண அது அவ்வளோ ஸ்மூத் ஆகும். அந்த அளவுக்கு எவ்வளோ ஸ்மூத் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத் ஆகிற அளவுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் ஒரு 5 to 10 minutes எடுக்கும், அவ்வளவு தான். இது செய்கிறதுக்கு உண்டான நேரமே ஒரு 1/2 hour, அந்த யோகர்ட் செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour, அப்புறம் இந்த கலக்கிறதுக்கு ஒரு 10 minutes, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாயில் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes, அவ்வளோ நேரம் தான் ஆகும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. இப்போ நான் கட்டோரி எடுத்துருக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நெய் தடவிக்கலாம். நீங்கள் பவுல் தான் எடுக்கணுங்கிறது கிடையாது, டிஃபன் பாக்ஸ் இருந்தால் டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதை மூடி போட்டு அப்படியும் வேக வைக்கலாம். இல்லை அப்படின்னாக்க மண்ணிலேயே குட்டி குட்டியாக பானை கிடைக்கும், அதுனா இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டு யம்மியாக இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த கட்டோரியில் வந்து நான் இதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து வெந்ததுக்கப்புறம் உப்பி வரும் அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பவுலில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் பவுல் அப்படின்னாக்க நம்ம எடுத்துருக்கிற இந்த கண்டன்ஸ் மில்க்குக்கும் யோகர்ட்டுக்கும் ஒரு 4-4.5 cup அளவுக்கு வரும். இதில் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணிக்கோங்க, தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கேப் இல்லாத அளவுக்கு நல்லா அந்த பவுலோட ஈவனாக ஃபில்லாக இருக்கும். அந்த அளவுக்கு டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக டேப் பண்ணதுக்கப்புறம் இது மேலே டாப்பிங்க்காக ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ண ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு அல்லனா நீங்கள் இந்த கேரமல் அந்த மாதிரி கேஷ்யூ நட்ஸு எது வேணாலும் நீங்கள் வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ் தான். அடுத்ததாக வந்து எங்கிட்ட இப்போது வந்து பிஸ்தா இருந்ததுனால நான் பிஸ்தா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா இதில் ஒரு அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீட்டாக கவர் பண்ணிக்கோங்க. தண்ணி உள்ளே போகக்கூடாது, நம்ம இந்த ஸ்டீமரில் வச்சு வேக வைக்கும்போது தண்ணி உள்ளே போகக்கூடாது. அதுக்காக அலுமினியம் ஃபாயில் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பவுலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு லிட்டு மூடி போட்டு கவர் பண்ணிக்கோங்க. டிஃபன் பாக்ஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே நெய் தடவி இதை ஊற்றி டிஃபன் பாக்ஸ் மூடியே போட்டு டைட்டாக மூடிடலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அலுமினியம் ஃபாயில் இருந்ததுனால அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஸ்டீமரில் வச்சு வேக வைக்க போகிறோம். நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா இட்லி பாத்திரத்தில் கூட இதை வச்சு வேக வைக்கலாம். நான் இப்போ ஸ்டீமரில் இதை உள்ளே அடுக்கிக்கிறேன். கீழே இருக்க பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இதை உள்ளே வைங்க. உள்ளே வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் செக் பண்ணவே வேண்டாம், கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் ஆச்சு. நான் அடுப்பிலிருந்து இறக்கிட்டேன். இறக்கி அந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுட்டேன். ஆறினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக எம்மியான ஒரு ஸ்வீட் வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் கொஞ்சம் குங்குமப்பூ கலந்துருந்தீங்க அப்படின்னாக்க இதனுடைய கலரும் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்மளோட பஃபாதாய் சூப்பரான பெங்காலி ஸ்வீட் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.